हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नम्म चैनल सूपरा और लंच बॉक्स रेसिपी एप्डी सेलान पाकला। इत कुलंदेंगे अप्डी इल्लना ऑफिस पोरवंगलुक्कु रोम्बवे यूज़फुल्ला इरुक्कुम। ट्राई पण्णि पारुंगा। इत रैता अप्डी इल्लना नार्मला वच्चु सापिडुम्बोधु रोम्ब नल्ला इरुक्कुम। इप्प एप्डी सेलान पाकला। अदुक्कु ओरु पात्रत्तुल रेंडिलिरुंदु मूणु टेबिள் ஸ்பூன் எண்ணெய் அப்படி இல்லனா நெய் சேர்த்துக்கோங்க। ரெண்டு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க। अदर फ्लेवर एरनेल एरंगनदुक्कु अप्रमा इदुल ओन्रे टीस्पून पक्कम इंजी पूंडु पेस्ट सेर्त्तुकोंग। इप्पो इदोड पच्चै वासनम पोर वरैक्कुम नल्ला वदक्कि एडुत्तुक्कलाम। कुळंदैंगा अधिकमा मुट्टकोस साप्पिड माट्टांग। नींगा इंद मादिरि राइस वेरैटी राइस मादिरि सेंजि कोडुत्तींगना अवंग अदुल एन्न पोट्टिरुक्कांगन्नु तेरियाम नल्ला साप्पिडुवांग। इंजी पूंडोड पच्चै वासनम पोनदुक्कु अप्रमा इदुल ओरे ओरु पच्चै मिळगाई चुम्मा कुट्टिया नरुक्किट्टु अदैय सेर्त्तिरुक्कें। अदुक्कु अप्रमा और मीडियम सैज வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ரொம்ப வதங்க கூடாது, சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க। ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல நம்ம கரம் மசாலா வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கரம் மசாலா फ्लेवर உங்களுக்கு பிடிக்குமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க। அதுக்கு அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் chili எடுத்துக்கேன். இது சேக்கும்போது நமக்கு இந்த ரெசிபிக்கு கலர் நல்லா கிடைக்கும், அதனால நான் 1 டீஸ்பூன் பக்கம் சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பக்கம் மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா கருகாம பாத்துக்கோங்க, அப்பதான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். கருகிச்சுனா ரெசிபி வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலால ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு இதல வந்து முட்டையை சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி தான் வரணும்னு அவசியம் இல்லை. கண்ணுக்கு தெரியாம வதக்கினா கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப குட்டி குட்டியா வதக்கிக்கோங்க. அப்பதான் குழந்தைங்க முட்டை சாப்பிடாம இருந்தாலுமே நம்ம இந்த ரெசிபில போட்டு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முட்டை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து இதோட mix பண்ணிட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதில நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருந்தா இந்த முட்டைகோஸ் வந்துட்டு நல்லா வதக்கி ஓரளவுக்கு வதக்கி கொடுங்க. பெரியவங்க இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், நல்லா நம்ம சாப்பிடும்போது நமக்கு வாயில் படும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு ரைஸ் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புதினா இலை பிடிக்கணும் அதையும் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி இலை மட்டும் போதும். அதையும் சேர்த்துட்டு நான் குழந்தைய கொடுக்க போகிறதுனால லைட்டாக அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுப்பு லோவில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்கலன்னா நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டு ரைஸ் இருக்குல்ல அந்த ரைஸை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க, குழஞ்சிருந்ததுன்னா இந்த ரைஸ்க்கு நல்லா இருக்காது. இப்போ ரைஸும் சேர்த்துட்டு ரைஸ் உடையாத மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ரைஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவுக்கு பொருந்துற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலா கொஞ்சம் வந்து ரைஸ் நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒட்டாமல் போயிடும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லா வராது. ஸோ பார்த்து ரைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக முட்டைகோஸ் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் நமக்கு ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.